ஸோ வணக்கம் பா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பேசுவோம். நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கோ ஒரு பெரிய கொடுமை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பு வந்து ஒரு ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அது என்ன, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு ஜிபி யூஸ் பண்ணிருக்கோம்னா, இப்போ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஜிபி வரப்போகுதுங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க, இது வந்து பெரிய ஆப்பு ஏர்டெல் யூசர்ஸ்க்கு. இந்த பார்த்து வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா லைக் ஷேர் தம்ஸ் அப் எல்லாமே தட்டி விட்டு போயிருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கப்பா. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வரும். வாங்கப்பா இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு ஜிபி டேட்டா யார் கொண்டு வந்தான், எவன்டா கொண்டு வந்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் யார் கொண்டு வந்தாருன்னா, ஏர்டெல்லோட சேர்மேன் சுனில் மிட்டல். ஸோ இவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜிபி டேட்டா வந்து 100 ரூபாய்க்கு விற்கணும்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஒரு மீட்டிங் நடந்திருக்குங்க. இதாங்க மிட்டல் ஃபிளாஷ் பேக். ஓகே, ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துட்டு இருக்காரு அன்சஸ்டைனபிள் பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக இருக்கும்னா, இப்போ வந்து உங்களுக்கு 150 ரூபாய்க்கு உங்களுக்கு 16 ஜிபி டேட்டா கிடைக்குது. அதாவது 10 ரூபாய்க்கு ஒரு ஜிபி கிடைக்குதுன்னா அதே 160 ரூபாய்க்கு 16 ஜிபி வருமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஜிபி டேட்டா வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிடைச்சா தான் இந்தியாவில் வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக போகும். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் தாங்க வேர்ல்ட்ஸ்லேயே சீப்பஸ்டாக டேட்டாவை வித்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் தான் சீப்பாக வித்துட்டு இருக்காங்க. 10 ரூபாய்க்கு ஒரு ஜிபி டேட்டாவை இந்தியாவில் வித்துட்டு இருக்காங்க. அதே வேறு ஏதாவது கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பார்த்தீங்கன்னா 250 ரூபா இந்தியன் மணிப்படி 250 ரூபாய்க்கு ஒரு ஜிபி டேட்டா விட்டுருக்காங்க. ஸோ 250 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு தெரியுங்க. ஸோ இதனாலே இது ஒரு அன்சஸ்டைனபிள் பிஸ்னஸாக இந்தியாவில் இருக்கு. இதுவே சஸ்டைனபிள் பிஸ்னஸாக வரும்னா, இப்போ ஆவரேஜ் மணி ஃப்ரம் அ யூசர், ஸோ ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு ஆவரேஜான மணி வரணும்னா, எங்களுக்கு வந்து முதல் பார்த்தீங்கன்னா 157 ரூபா இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டோட ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சஸ்டைனபிளான பிஸ்னஸாக போயிட்டு இருந்துச்சு, அதனாலேயே அந்த 150 ரூபா கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை வந்து அந்த 157 ரூபா பத்தாதுங்க, 200 வேணும், 300. ஸோ இந்த 300 ரூபா மாஜின் தாங்க எங்களுக்கு ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக போகும் சொல்லியிருக்காரு சுனில் மிட்டல். ஸோ இது எதுக்கு சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் லோ காஸ்ட்டாக ஜிபி வித்துட்டு இருக்காங்க. அதாவது ஏன் இந்தியாவில் விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 32 மில்லியன் மக்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பட் 32 மில்லியன் எங்கே இருக்குது? ஸோ இந்தியனோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 107 கோடி மக்கள். ஸோ இப்போ நெட்வொர்க், அதாவது ஒரு டேட்டா இல்லாத ஒரு மனுஷனே கிடையாதுங்க. எப்படி தூங்கும் போது ஃபோனில் தான் முடிச்சு தூங்குறோம், எந்திரிக்கும் போது ஃபோனில் தான் முடிச்சுட்டு எந்திரிக்கிறோம் சொல்கிறீங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ், சோஷியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு மெயினான விஷயம்னா இந்த டேட்டா. ஸோ அதனாலேயே ஒரு பர்சன் கிட்ட கண்டிப்பாக என்னால் டெய்லி 4 ஜிபி டேட்டா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே 4 ஜிபி யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் 2 ஜிபி 1.5 ஜிபி கண்டிப்பாக அந்த 1 ஜிபி எவனும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி எல்லாமே 1.5 ஜிபி 2 ஜிபி அப்படி தான் போவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போகும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். இதே ஜியோ தாங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் அதிகமான டேட்டா வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போவும் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நிறைய டேட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீயாகவும் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களுக்கும் ப்ராஃபிட்டாக தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கே மைனஸாக போகலை, இவங்களுக்கு ஏன் போகுது அது தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சஸ்டைனபிள் பிஸ்னஸாக தான் ஜியோவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட்டை பார்த்து தான் இருக்காங்க. பட் இப்போ ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பு வந்து ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு ஜிபி டேட்டா கொண்டு வராங்கன்னா, அதை பார்த்துட்டு ஜியோ, ஏதோ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ பிராண்ட் வச்சுக்கோமே, ஜியோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 70 ரூபாய்க்கு ஒரு ஜிபி கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அவங்களும் பார்க்கலாமேனு கொண்டு வந்தாங்கன்னா, ஏன்னா இவங்க இப்படி கொண்டு வர காரணம் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அதிக காஸ்ட்ல வித்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாமே திரும்பி ஜியோக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றலாமே தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றுவாங்க. இந்த 30 ரூபா டிஃப்ரென்ஸில் கூட இந்த ஜியோ ஏர்டெல் இப்படி விற்றாங்கன்னா நிறைய மக்கள் ஜியோக்கு போவாங்க. ஏன்னா 30 ரூபா மார்ஜின் தானே, நம்மளுக்கு ப்ராஃபிட் தானேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இது ஒரு சஸ்டைனபிளான ஒரு பிஸ்னஸாக இந்தியாவில் கொண்டு வரோம்னா, இப்போ 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறதா, கொஞ்சம் காலத்தில் 300 ரூபாய்க்கு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு சஸ்டைனபிளான ஒரு பிஸ்னஸாக போகும்னு சொல்லியிருக்காரு நம்ம சுனில் மிட்டல். ஓகேங்களா? ஸோ இது சுனில் மிட்டல் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறாங்க, இப்போவே காசு துட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், உனக்கு பெரிய ஆப்பு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி காசை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய காசு தேவைப்பட போகுது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே இனிமேல் 1 ஜிபி டேட்டா 100 ரூபாய்க்கு. ஸோ யார் அதிகமாக டேட்டா யூஸ் பண்ண போகிறான்னு தெரியல. இது எல்லாமே ஒரு பெரிய கடுப்பாகும் மக்களுக்கு. நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோ காசு எத்தனை பேர் செலவு பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பெரிய ஆப் மெயினாக ஏர்டெல் யூசர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் தம்ஸ் அப் பெல் ஐக்கன் தட்டி விட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது 4 பேர் தெரியட்டும், மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஏர்டெல் யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பு. இதை பார்த்துட்டு ஜியோ நெட்வொர்க் ஏதோ நெட்வொர்க் கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க. ஏதோ கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு நிறைய காசு செலவாக போகும்.
போகுது. இதை பத்தி வீடியோல பாத்துருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.